வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் காவிரி விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட நடிகர்கள் செய்த செயலினால் மக்கள் பலர்த்து அதிருப்தி அடைந்துள்ளனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என மௌன போராட்டம் நடத்திய நடிகர்கள் நடந்து கொண்ட விதம் பொதுமக்களை முகம் சுலிக்க வைத்துள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெட்டலைட் ஆலயம் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் எனவும் திரையுலகினர் இன்று ஓர் இன்று ஒரு நாள் அடையாள மௌன அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக மக்கள் தீவிரமாக போராடி வரும் நிலையில் திரையுலகினரோ சீரியஸாக இல்லாமல் போராட்ட பந்தலில் ஜாலியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் காவிரி மற்றும் ஸ்டெலைட் பிரச்சினைகளின் தீவிரத்தை உணராமல் திரையுலகினர் இடைவிடாது சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பதை டிவியில் பார்த்த மக்கள் கடும் எரிச்சல் அடைந்துள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஜாலியாக கொண்டிருந்தது கான்போரின் முகத்தை சுலிக்க வைத்துள்ளது ரஜினி கமல் விஜய் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்கள் இதில் கலந்து கொண்டாலும் எயிட்டிஸ்களின் திரையுலகின் கொடிகட்டி பறந்த திரையுலகினர் திரைப்பிரபலங்கள் பலர் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை மோகன் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் கார்த்திக் அர்ஜுன் பிரபு ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை அதே போல ராதா அம்பிகா ராதிகா குஷ்பு ரேவதி ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை நடிகர் சங்கத்தின் முன்னாள் தூண்களான ராதா ரவி நடிகர் சரத்குமார் போன்றோர் இதில் பங்கேற்காத நிலையில் வெளிமாநிலத்தில் இருந்து தமிழகத்துக்கு இடம்பெயர்ந்த பெரிய ஆட்களாக வளர்த்து நிற்கும் பிரகாஷ்ராஜ் பிரபுதேவா லாரன்ஸ் போன்ற நபர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் எயிட்டிஸ் நடிகர் நடிகைகள் நடிகர் சங்க தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் மட்டும் தவறாமல் போட்டியிடுகின்றனர் பார்ட்டி என்றால் ஓடுகிறார்கள் ஆனால் மக்கள் போராட்டத்துக்கு வரமாட்டார்களா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இது போன்ற வீடியோக்களை கண்டுகளிப்பதற்காக தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்